Hi friends, naanga Vignesh. Inikku namma channel enna paakka porona inda trolley tank inda maatra aidatha maatrathukku edhu inda ukubetsi irundha illa inda ukubetsi irundha adha pathi dhaan paakka porom. Seri vaanga video ku la poyidalam. Namma first inda ukubeta paathiralam. Idhu eppadina idhu seekrama maatikalam. Idhu automatic lock irukkanaala eppadina இப்போ ஒருத்தரே இருந்தால் கூட பரவாயில்ல, கழட்டும் போதும் சரி போடும் போதும் சரி. இப்போ ஒருத்தர் இருந்தாலே இது தூக்கி ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை மூலியமாக தூக்கி கரெக்டாலே அது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். பாருங்க இப்படி வந்து அதே லாக் ஆகிக்கும். அதே இதுனா தனியாக ஒருத்தர் ராடு போடணும். பாருங்க இந்த ராடு தனியாக போடணும் ஒருத்தர். அதுக்கு முன்னாடி இதில் சின்ன சின்ன வேலைகளெல்லாம் வருது. ஒரு 6 மாதம் அந்த மாதிரி ஓட்டத்தை பொறுத்து இருக்குது. அதே இதில் சவுண்டும் கொஞ்சம் அதிகமாக வரும். இந்த ஊக்கு பேட்டு போட்டுக்கிறவங்க அவங்களுக்கே தெரியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஊக்கு பேட்டில் இந்த ஊக்கு பேட்டுக்கு மாறும்போது அவங்களுக்கே தெரியும் அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு. இது எப்படின்னா பாருங்கள், இந்த வட்டம் பெருசாக இருக்குல்ல, இது ஊக்கோட பட்டம். அதனால் இது ராடோட இது சின்னது, அதனால் இது இடிக்கும். ஃபுல்லாக ஷேக்கு ஃபுல் சவுண்டு வரும். லோடு வண்டியில் போகும்போது சவுண்ட் வராது அவ்வளோ சீக்கிரம். காலி வண்டி வரும்போது மேடு பள்ளத்துலலாம் ஆஃப் ரோடில் வரும்போது ஃபுல்லாக தடா தடான்னு சவுண்டு ஃபுல்லாக வரும். பாருங்கள் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா பாருங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக போயிடுங்க. இந்த இதில் அவ்வளோதான் பிரச்சனை. ஏதோ ஹெவி லோடெல்லாம் இழுக்கிறது இருந்தால் பாருங்கள், நம்ம டேங்க்கு தான் போகிறது எப்பவுமே. இதில் டேங்க்கு ட்ராலி மட்டும்தான். நம்ம விவசாயத்துக்கெலாம் அதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஜாண்டியர் இருக்குது. இதில் ஆல்ட்ரு ஒர்க் வருதுங்க அப்பப்பா. இந்த ராடு மாற்றணும் பாருங்கள். இந்த ராடு கீழே தெரியுதுங்களா, இது வட்டமாகவே இருக்காது பாருங்கள். ஒரு ஷேப்பாக இருக்கும். அது எப்படின்னா இப்படி இப்படி தான் இருக்கும். இழுக்கும்போது அது அந்த மாதிரி காயம் இருக்குது. இதில் அடிக்கடிக்கு ஆல்ட்ரு வருதுங்க. அதனால தான் இதை இதுவும் பெஸ்ட்டு தான், ஆனால் இருந்தாலையும் இதில் வேலை வருது. அதனால் கொஞ்சம் அது கூட பின்னா இது. அடுத்தது இது பார்க்கலாம் வாங்க. இது எப்படின்னா இதில் இது போடும்போது கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் கம்மியாகும். எப்படின்னா இந்த இதோடைய வட்டம் பாருங்கள், இதோடய சைஸ் பெருசாக இருக்குல்ல, அதனால் நல்லா பொருத்தமாக உக்காந்துடும். வந்து அந்த ஊக்கு பொருத்தமாக உக்காறனால இது அவ்வளோ சீக்கிரம் அதில் சேக்கு வராது. இது மாட்டுறது கொஞ்சம் ஈஸி, ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிக்கும். நம்ம இறங்கி வந்து பார்க்கணுன்றது அவசியமே இல்லை. இதில் ஒரு நம்ம இறங்கி போடணும் அந்த மாதிரி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இதுலேயும் ஆல்ட்ரு ஒர்க் வரும். இதில் ஆல்ட்ரெலாம் வராது, இந்த ராடே மாற்றுற மாதிரி தான் வரும். இந்த இதில் இருக்குல்ல, இது அவ்வளோ தேஞ்சிருச்சுன்னா ஃபுல்லாக மாற்றுற மாதிரி தான் வரும். இது தேயத்தே இன்னும் சவுண்டு ரொம்ப கம்மியாகும். எப்படின்னா இங்கே முன்னாடி இது வந்துடுது, அதனால் அங்கே ஒரு வாட்டம் மாதிரி இருக்குல்ல, இந்த வாட்டத்துக்கு நேராக இன்னும் கொஞ்சம் இறங்க இறங்க சவுண்டே ரொம்ப கம்மியாகிடும். இப்போவே இதில் சவுண்டெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வரதில்லை, ஆனால் இதில் போகும்போது சவுண்டு ஃபுல்லாக வருது. பாருங்கள் மொத்தமாகவே போயிடுச்சிங்க. உங்கள் பெட்டெல்லாம் பாருங்கள், மொத்தமாக ஆல்ட்ரு பண்ணணும் பாருங்கள். எவ்வளோ எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. சரி அவ்வளோதான். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டிராக்டர் வச்சுருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.